முகமது கசீர்
எடுத்து கொடுத்துருவோம் பாவம் रावण रावण मोहम्मद रियाज साहुल रमी मोहम्मद रियाज साहुल रमी इन मोहम्मद अकील आयुष मुखरा तरीका प्राचीमा मोहम्मद अकील ताबना से कपा आयुष मुखरा ताबना तमीबुल अंसारी आयुष मुखरा मोहम्मद अकील ताबना शेख अब्बास तरीका फातिमा तरफ मुहम्मद अली जिन्ना ¡Vamos!
வேற ஜூம் அவுட் பண்ணவும் முடியாது. முதலாவதாக
தரப்பனார் பெயர் அப்துல் ரஹ்மான். ஊருக்குள்ள நிறைய பாடகர்கள் இருக்கா பாப்பா? பாடகர்கள் நிறைய அஜி சொல்லிருக்கலாம். அவள் சின்னதாக
அடுத்த முறையாக ஆமிதா பார்வை தரப்பினார் பெயர் சாவல் நன்றி
அப்துல்லா ஹாரோ அடுத்தபடியாக ஜாமியா பேகம் தரப்பனார் பெயர் அப்துல் ரசீம் அணி 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 காலிபே ஏறி ஏறி அடுத்தபடியாக
ஒரு கோடி ரூபாய் முகமது செய்ய சுஜாமூர்த்தி அடுத்தபடியாக ஆயத்து ஹதீஸ் ரிபா பர்வீன் முகமது ஷேக் சப்ரீம் நிசா முகமது அயாஸ் முகமது சித்திக் முகமது அப்சல் முகமது மஹாவீர் அஸ்மத்துல் அப்ரிதா முகமது முஜாஹிதீன் அனைவரும் தயாராக இருங்கள். முதலாவதாக ரிபா பர்வீன் சாப்பிடலாம் பெயர் ஹிதாயத்துல்லா அடுத்தபடியாக ஆயத்து ஹதீஸ் போட்டியில் முகமது ஷேக் சாப்பிடார் பெயர் உஸ்மான் அலி அப்துல் கரீம்
அஸ்ஸலாமுஅலைக்கும். மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற சிறுவர் சிறுமியரே, அல்லாஹ் சொல்கிறான், சிறி சாபேரே, அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கிறான். சொன்னார், உண்மையான பொறுமை வணக்க வழிபாடுகளின் மூலமே சொர்க்கம் உண்டு. ஆனால் எல்லா வணக்கங்களிலும் பொறுமை வேண்டும். பொறுமைக்கு தனியா சொர்க்கம் உண்டு. உண்மைதான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு வணங்கி வழிபடும் மனிதர்களுக்கு அதிகமான சோதனைகள் வரும். இவ்வளவும் வணங்கியும் அல்லாஹ் என்னை சோதிக்கிறானே என்று பொறுமை இழந்துவிடக் கூடாது. பொறுமை என்றால் என்ன? ஒரு பெண்ணுக்கு அவள் புரிந்திருந்து விட்டது. அப்பிள்ளை அடக்கம் செய்துவிட்டு கப்பலின் பக்கம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அந்த வழியா வந்த நபிநாயகம் செல்லும் அப்பெண்ணிடம், அல்லாஹ் வைந்துக்கொள், பொறுமையை கடைபிடி என்றார்கள். உடனே துன்பம் உங்களுக்கு வருகிறேன் இப்படி கூறுகிறார்கள் என்றால் பெரும் அவர் அப்படி பேசியது நபியநாயகம் அவர்களிடம் என்று கூறப்பட்டது. அவர் பதறி போய் நாயகம் செல்லதாலும் அவர்களிடம் வந்து நாயமையை மன்னியுங்கள் என்று பேசிட்டேன் என்றார். நபியநாயகம் செல்லதாலும் சொன்னார்கள், அஸ்தபுரோ இந்த அசத்மத்தில் துவக்கத்திலேயே நீ பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது மன்னிப்பு கேட்கிறாயே என்கிறார்கள். பொறுமையில் நம்முடைய வணக்கங்கள் அணிந்தால் அதை விட சிறப்பு அந்த வணக்கத்துக்கோ இல்லை என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக முகமது சித்தி, முகமது இப்ராஹிம். முகமது சித்தி, முகமது அப்சல் தரப்பனார் பெயர் நாகுல் அலி. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உலகத்தில் அல்லாஹ் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து வச்சிருந்தாலும் மனித படைப்பினத்தை, மனித சமூகத்தை எல்லாம் புகழ்ந்து பாராட்டியான். பழக்கத்து காரணம்னா பண்ணியாதன மனித சமுதாயத்தை நாம் கண்ணியப்படுத்தணும். எந்த படைப்பினால இந்த சிறப்பு, இந்த கண்ணியம் மனிதன் மட்டும் எப்படி கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். குரானை
அதிசயம் கற்கத்துவினால் இன்றைய உலகில் கல்வி முறையில் காணப்படும் அனைத்து முக்கியமான கலைகளின் மூல சொற்களை கற்க வேண்டிய நிர்பந்தங்கள் உண்டாகிவிடும். ஏனெனில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதையும் சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை. ஏன் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அரசியல் இல்லையா, பொருளே இல்லையா, அறிவியல் இல்லையா, ஆன்மீகம் இல்லையா, மருத்துவம் இல்லையா, மன தத்துவம் இல்லையா, சரித்திரம் இல்லையா, சமுதாய திட்டம் இல்லையா, கட்டட கலை இல்லையா, இலக்கியம் இல்லையா, எது இல்லை, அனைத்தும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் உண்டு. எனவே இன்ஷால்லாஹ் நாமும் நம் குழந்தைகளை உலகக்கல்வியுடன் மாற்று கல்வியை திறன்பட கற்க செய்து இம்மையிலும் வறுமையிலும் அதாவது நாகூர் கனி உங்களுக்கு எது ஹலால் எது ஹராம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளன. எனவே உங்களுடைய வாழ்க்கையை ஹலாலான வாழ்க்கையால் அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வாழ்வது தான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கு மாறாக யார் ஹராமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அதிலே அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்காது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஹராமான வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் திருக்குர்ஆன் கூறுவதை பாருங்கள், அஹல்லாஹு பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கினான், வட்டியை ஹராமாக்கினான். ஆம் பெரியவர்களே, தம் ரத்தத்தை வேறையாக மாற்றி உழைத்து உண்பது அல்லாஹ் பிரியப்படுகிறான். இதற்கு மாறாக உடல் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய வட்டியை இஸ்லாம் அடியோடு அளிக்கிறது. இன்றைக்கு பலர் வீடு கட்ட, கார் வாங்க, கல்வி பயிர் வியாபாரம் செய்ய என அனைத்திற்கும் வங்கியை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. எனவே எதற்கெடுத்தாலும் கடன் வாங்க துணிந்து விடுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அடுத்தபடியாக முகமது முஜாஹிதீன் தரப்பினார் பெயர் முஜிபுர் ரஹ்மான். அடுத்தபடியாக ஆயத்துல் குர்சி போட்டி, ஆயத்துல் குர்சி போட்டியில் உம்முல் பசீரா, அமல் பாத்திமா, முகமது ஆதில், முகமது அஸ்லம், முகமது அல்ஹான், முகமது பர்கான், ஹம்தா நிசா, சபியா நிசா, சுமையா பாண்டு, முகமது சுபை எல்லாம் முன்னாடி வாங்க. முதலாவதாக நாளை மாலை 3 மணியளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடக்க இருக்கின்றது. அதில் பெண்களுக்கான பரீட்சை போட்டிக்கான கேள்வி பதில்கள் நிரம்பிய தாள்கள் இப்பொழுது பெண்கள் சகோதரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. யார் யாருக்கு இந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளதோ அவர்கள் அனைவர்களும் நமது இஸ்லாமிய கழக தலைவர் அசாத் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். ஆயத்தில் குச்சி போட்டியில் உம்முல் பசீரா தரப்பினார் பெயர் மஹமூது ரத்னவி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி அல்லாஹ் லா இல்லா ஹுவல் கய்யூம் லா தஊதுஹு ஸினத்துன் வலா
அடுத்தபடியாக அமன் பாத்திமா தரப்பாளர் பெயர் தமிழ் அன்சாரி. Bye.
அடுத்தபடியாக முகமது பர்கான் தரப்பினர் பெயர் முகமது அல்லா பிச்சை. அடுத்தபடியாக சபியா நிசா தரப்பினர் பெயர் உஸ்மான் அலி. அடுத்தபடியாக முகமது சுபைர் தரப்பினர் பெயர் முகமது அலி ஜின்னா. அடுத்தது ஜம்சி பாத்திமா தரப்பினர் பெயர் முகமது ரமீஸ். அப்படி
அடுத்து ஜம்ஷீத் பாத்திமா தரப்பனார் முகமது ரமீஸ், அதற்கு அடுத்தது முகமது கமீஸ் தரப்பனார் பெயர் சீனி முகமது கான். அடுத்தபடியாக முகமது அத்தீக், வாசித் ரஹ்மான், அப்துல் ராசில், முகமது ஆதில், முகமது தாரூக், முகமது சாதிக், உம்முர் சாபிதா, எல்லாம் ரெடியா இருக்க. முதலாவதாக முகமது அத்தீக் தரப்பனார் பெயர் முகமது ரஹ்மத்துல்லா. எல்லாமோ மாதிரி